உங்களோடு உங்களுடைய நண்பன் உங்களின் ஒருவன் ஏ எம் விக்ரமராஜா சகோதரன் பாசத்தோடு உங்களை அன்போடு அழைக்கிறேன் வருகின்ற மே ஐந்து வணிகர் தின மாநில மாநாடு தமிழகம் முழுவதும் கடைகளுக்கு விடுமுறை விட்டு திருச்சிலே ஒன்றிணையக்கூடிய நிலையை பேரமைப்பு உருவாக்கியிருக்கிறது இன்று வணிகர்கள் கல்மேர் அச்ச அச்ச உணர்வோடு இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எப்படி மீட்டெடுக்கின்ற அச்ச உணர்வுகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களெல்லாம் ஒன்றுபடுத்தி தமிழகம் முழுவதும் லட்ச வணிகர்களை திருச்சியிலே கூடுகின்ற பொழுது வணிகர் மத்தியிலே நமக்குள்ளே ஒரு எழுச்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் காரணம் இந்த அளவிற்கு தமிழ்நாடு வணிக சூட பேரமைப்பு கிராமம் முதல் நகரம் வரை அனைவரை ஒன்றிணைத்து லட்ச விளைச்ச வணிகர்கள் இணைத்து இருக்கிறார்களே இந்த மாபெரும் சக்தி நம்மோடு இருக்கிற என்ற உணர்வுகளை பார்க்கின்ற பொழுது சாமானிய வணிகனுக்கும் உணர்ச்சியோடு உணர்வு ஏற்படுவது நிச்சயம் ஆகவேதான் இந்த மாநாட்டிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நாம் மாநாடு நடத்தினாலும் கூட முப்பத்தி ஒன்பதாவது மாநாட்டில்தான் ஒரு தமிழக முதலமைச்சர் பங்கேற்கின்ற மாநாடாக இந்த மாநாடு அமைகிறது இந்த மாநாட்டு மேடையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வணிகர்களுக்கு நல்ல திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வணிகர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு ஒருவர் கூட விட்டு விடாமல் மே ஐந்து என்று சொன்னால் எங்கள் தினம் வணிகர் தினம் நாங்கள் எஞ்சி நிமிர்த்தி கொண்டு நிற்கக்கூடிய இடம் மாநாட்டு திடல் என்ற முடிவோடு வாருங்கள் குடும்பத்தோடு உங்களை வரவேற்பதற்கு உங்களின் ஒருவனாக உங்கள் சகோதரன் காத்து கொண்டிருப்பான் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்